Hello viewers, welcome to KNP Kitchen. First of all, I would like to thank all the viewers, subscribers and those who have liked and shared our first video. It's really very encouraging to give you more such videos. With this note, let's get started. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்பவுமே அப்பளத்தை வந்து சைட் டிஷாவே பார்த்திருப்போம். அத மெயின் டிஷ்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதால அப்படினா என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அப்பள குழம்பு தாங்க. அதை எப்படி பண்ணலாம்? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அப்பளங்க ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் ஆஃப் அப்பளத்தை வந்து ஒரு 6 அப்பளம்ஸ் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி. அதை வந்து அந்த புளி எவ்வளவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாங்க கரைச்சி வச்சது. எனக்கு இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 600 ml இருக்கு இந்த எக்ஸ்ட்ராக்டர். அது அவங்கவுங்க புளியோட புளிப்பை பொறுத்து அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதான். அந்த லெமன் சைஸ் புளியை எவ்வளோ தண்ணியில் விட்டு அந்த புளிப்பு அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த புளிக்கு வந்து காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடி வந்து இதில் இந்த டேபிள் ஸ்பூனால் கும்பலாக ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு திரு வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலைங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் இப்போ அந்த எண்ணெயை இந்த ஆக்சுவலாக அந்த அப்பள குழம்புன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அப்பளத்தை வந்து கொஞ்சம் பொரிஞ்சும் பொரியாமையும் இருக்கும், ஃபுல்லாக பொரிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கரண்டியால் ஒரு முக்கால் கரண்டி எண்ணெய் அதில் விட்டுருக்கேங்க. முதல்ல இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் காஞ்சிருச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அடுப்பு வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம், கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். வெந்தயம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் மீடியமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெருங்காயம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கருவேப்பிலையும் ஒரே ஒரு மிளகாவும் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற டீஸ் பண்ணி வச்சிருக்கிற அப்பளத்தையும் அப்படியே ஜஸ்ட் போட்டு ஜஸ்ட் அந்த எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் பரட்டி எடுக்கணுங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் பொரிஞ்சுக்கும். அது ரொம்ப பொரியணுன்றது இல்லை, கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் பொரிஞ்சு கொஞ்சம் பொரியாமையும் இருக்கும். பரவாயில்ல, பாருங்க நான் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிக்கிறேன்னு. அப்பளம் வந்து கருகிடக்கூடாது, செவந்து போகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை இதில் விட்டுறாங்க. இந்த புளி இதோட சேர்ந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போடுவேன். முதல்ல நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தோங்க, அப்பளம் வந்து லைட்டாக அதில் இது பண்ணி சாட்டை பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஜலம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஒரு 5 to 7 minutes ஆகும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ நான் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு, நான் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற உப்பை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு 2 கொதி வரணும். இப்போ உப்பு போட்டாச்சுங்க. அதே ஃப்ளேம் வந்து அதே மாதிரி தான் வச்சுருக்கேன், மீடியம் டு ஹையில் தான். கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி சாம்பார் பொடி எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க.
அது அப்படியே சாம்பார் பொடி அதில் விட்டேன்னா அங்கங்க கட்டி தட்டிக்கும். அதனால நான் வந்து இதை ஜஸ்ட் இப்படி கரைச்சி எப்பவுமே என்னோட சாம்பார்லேயோ இதுலேயோ போட்டுதான் இருந்தால் கூட நான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இதில் விடுவேன். இது இந்த 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருந்த இந்த ஸ்பூனுக்கு கும்பலா அதை ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி வேண்ட அளவுக்கு நான் விட்டு இப்படி கரைச்சி வச்சிருக்கேன். இதை இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது எனக்கு. அந்த சாம்பார் பொடி கரைசல் இதில் விட்டதுக்கு அப்புறம் இந்த குழம்பு இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இதாக இருக்க வேண்டாம். அந்த சாம்பார் பொடியோட இதே மாதிரி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். 5 நிமிஷமாவது ஆகுங்க அதோட சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்கு. கொதிச்ச விட்டு பார்க்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனை போயிடுச்சுங்க சாம்பார் பவுடரோட இது. இப்போ நான் வந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சாம்பார் பொடி என்னோடது காரம் ரொம்ப இருக்காது, அதனால நான் 2.5 ஸ்பூன் எடுத்துட்டேன். உங்களுக்கு காரமாக இருக்கும்னு உங்களோட சாம்பார் பொடின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த புளிக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 100 விஷயம், இந்த குழம்புல வந்து புளியும் காரமும் கரெக்டாக இருக்கணுங்க, மைல்டாகவே இருக்கணும். நார்மலாக இருந்தால் பெட்டர், ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது இந்த குழம்போ, புளிப்பும் காரமாக இருக்கக்கூடாது. இந்த அப்பளத்தோட வாசனை தான் அதில் ஹைலைட்டாக இருக்கணும், அதனால அது மீடியமாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அப்பள குழம்பு இஸ் ரெடி டு சர்வ் நவ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. தேங்க்யூ.